நம்ம இளைய தளபதி விஜய் நடிச்சு வெளியான மெர்சல் படம் செம சூப்பர்பா பயங்கர ஹிட்டா ஓடிட்டு இருக்கு. பட் அதே நேரத்துல நிறைய தரப்பினிருந்து பல எதிர்ப்புகள் கிளம்பி வந்துட்டு இருக்கு. குறிப்பா ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டாக்டர்களை இழிவுபடுத்துற மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கு. ஸோ அந்த ஜிஎஸ்டி சம்பந்தமான காட்சிகளை உடனே நீக்கணும் அப்படின்ட்டு பிஜேபியை சேர்ந்த தமிழிசை ஹெச் ராஜா இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் மெர்சல் படத்தோட தயாரிப்பாளரையும் மிரட்டிட்டு வர்றாங்க. ஆனால் மக்கள் மத்தியிலையும் பிரபலங்கள் மத்தியிலையும் மெர்சலுக்கு நாளுக்கு நாள் ஆதரவு கூடிட்டே தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா உலகநாயகன் கமல் சார் மெர்சல் படம் ஏற்கனவே சென்சார் ஆகி தான் வெளியே வந்திருக்கு, இனிமே அதில் டெலிட் பண்ணுறதுக்கோ சென்சார் பண்ணுறதுக்கோ எந்த காட்சிகளும் இல்லை, ஸோ காட்சிகளை நீக்கணும் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி உலகநாயகன் கமல் சார் பயங்கரமாக ட்வீட் போட்டிருந்தாரு. அதுக்கு மக்கள் மத்தியில் பெரிய ஆதரவு கிடைச்சது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் ராகுல் காந்தியும் உண்மையிலேயே இப்போ நாட்டில் நடந்துட்டு இருக்கிற பல பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வேதனை அளிச்சிருக்கு, அதை வெளிப்படுத்துகிற விதமாக தான் இந்த படமே இருக்கே தவிர இந்த படத்தில் வேற எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அவரோட கருத்தை மோடியை தாக்குற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரோட சேர்ந்து கிரிக்கெட் பிரபலங்கள் தோனி, ஜடேஜா இவங்க எல்லாருமே மெர்சலுக்கு ஆதரவாக பல ட்வீட் போட்டுக்கிட்டே வராங்க. இதில் ரீசெண்டாக ஜடேஜா ஒரு எஃபெக்டிவான ட்வீட் போட்டு எல்லார் மனசில் இடம் பிடிச்சாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவில் மட்டும்தான் நாட்டில் நடக்கிற பல தப்பான விஷயங்களை வெளிப்படையாக வெளியே கொண்டு வர்றாங்க, இந்தியில் கூட இந்த மாதிரி சினிமா எடுக்கிறது இல்லை. ஸோ மெர்சல் படத்தில் எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் காட்டலை. நம்ம கண்டிப்பாக தமிழ் சினிமாவை அப்ரிஷியேட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, மெர்சல் படத்தில் டெலிட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி சீனுமே கிடையாது, எல்லாமே உண்மையான சம்பவங்களோட வெளிப்பாடாக தான் இருக்குது அப்படின்னு அவரோட ட்விட்டர் ரொம்ப வெளிப்படையாக ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இது விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாக்கே ஒரு அப்ரிசியேஷனான ட்விட்டாக எல்லோரும் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இவங்களை மாதிரி பிரபலங்கள் பலரும் மெர்சல் படத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கிற சில பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு மெர்சல் படத்தை தப்பான வழியில் தசை திருப்ப பார்க்குறாங்க. ரசிகர்களோட பேராதரவு இந்த படத்துக்கு இருக்கிறதுனால அவங்க நினைக்கிறது ஒருபோதும் நடக்காது. கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜா அவரோட ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்த கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.